எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான மொத்த காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிலதுக்கு வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரரூபா கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆகணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போனேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனு உடனே வந்து சேரும் அதோடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிஐ டாட் கோ இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா கரண்ட் ஜாப் அப்படி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெனு மேலே இருக்கும் அந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓரும் ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேட்டர் ஆஃபீஸர் கேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் சரிங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை லிங்க்கும் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா டவுன்லோடு அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு இங்கிலீஷை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த இங்கிலீஷை வந்து நீங்கள் இது பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகணும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேடரன் ஆஃபீஸர் அதாவது ரெகுலர் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு இதே இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக நான் ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா டோட்டலாக வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பதினேழு வேக்கன் பதினாலு வேக்கன்சி தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிவரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தேழு வேகன்சி இருக்குது டெப்டி மேனேஜர் அதாவது இன்ஃப்ரா சப்போர்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் ஆப்ரேட்டரிங்க்காக உங்களுக்கு எண்பது வேக்கன்சி இருக்குது அண்டு ஐடி ஆக்சிடென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வேக்கன்சி இருக்குது அண்டு இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்காக வந்து ஏழு வேகன்சி இருக்குது அண்டு அசிஸ்டண்ட் மேனேஜர் சிஸ்டம்காக வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அதாவது பிடெக்கு பிஇ இந்த மாதிரி படித்திருந்தால் ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் படித்திருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் எம்டெக்கு எம்எஸ்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயராத உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஜாப்புக்கு சரிங்களா ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது குவாலிஃபைடாக இருக்கணும் அண்ட் இதுக்கு வந்து இன்ஃப்ரா சப்போர்ட் அதாவது கோல்டு ஆப்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பிஇ பிடெக் நீங்கள் படித்திருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா எம்சிஏ எம்பி எம்பிஎல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மினிமம் வந்து டூ இயர்லேருந்து மேக்சிமம் ஃபோர் இயர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டு பிஇ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர் வந்து பூர்வம் கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர் வரைக்கும் இருந்தால் போதும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டருக்காக பிஇ பிடெக்கு அண்டு அல்லது எம்டெக்கில் நீங்கள் முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கெல்லாம் ஃபோர் இயர் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோர் இயர் வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டூ இயராது உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றவங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா ஃபோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஐடி அசி அதாவது ஐடி அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் மேக்சிமம் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கு பிஇ எம்சிஏ எம்டெக்கு எம்சி எம்எஸ்சி இந்த மாதிரி தான் நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயராவது இருக்கணும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு டூ இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் பிஏ அந்த மாதிரி நீங்கள் முழுசாக முடிச்சிருந்தா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் அதாவது ஃப்ரெஷ்ஷருக்காக நான் சொன்னிருந்தேனா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர்க்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டெப்டி மேனேஜர் அதாவது டெப்டி மேனேஜருக்காக உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க அந்த ஜாபுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அசிஸ்டண்ட் மேனேஜர் சிஸ்டமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பி அதாவது பிடெக்கு எம்சிஏ எம்டெக்கு அண்டு எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இதுக்கு தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷரே அவைலபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட்ருக்கிற மாதிரி அதாவது கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் இந்த எக்ஸ்எல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிக்குயர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃப்ரெஷரை வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பி டெக்கு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் வித்தவுட் அதாவது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அண்ட் இது கூட ஸ்கோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்டி மேனேஜர்லேருந்து வந்து மேனேஜர் அசிஸ்டண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ளேஸில் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்கோல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து என்னென்ன கொஷின் இருக்கும் அண்டு என்னென்ன மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜென்ரல் ஜென்ரல் ஆக்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின் இருக்குன்னா டேக்ஸ் அதாவது டேக்ஸ் ரீசனிங்கில் வந்து பதினஞ்சு கொஷினும் அண்ட் அப்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஷினும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருபது கொஷினும் இருக்கும் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் கொஷின் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் எதுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது கொஷின் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்டு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ரேஷோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா சிக்ஸ்டி எஸ் டு செவன்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரேஷோ படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுடைய மார்க்கையும் பார்க்கப்படும் அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூவோட மார்க்கும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஐயா இருக்காங்களோ அவங்கள தான் உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் காப்பி அதாவது உங்களுடைய ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலிடான மெயில் ஐடி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணோம் அதாவது ஒர்க் ஆகுது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபை வந்து இதிலே சென்ட் பண்ணிவிடுவாங்க மெயில் ஆட்லேயே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாமே அப்லேட் ப அப்ளை அதாவது சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணாலும் சரி அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் லிங்கையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் அப்லோடு பண்ணணும் அண்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படின்றதே நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே லாக்இன் டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேஷ் வந்து ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா அந்த டேஷ்போர்டுக்கு வந்து டேரெக்டாக போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நம்முடைய அப்ளை பண்ணுற லிங்க்கையும் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் இதில் வந்து ஷோ பண்ணிடும் இந்த ஷோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அதாவது அப்ளை ஆன்லைன் இருக்குதுங்களா அதை நீங்கள் கொடுத்தாவே போதும் இதில் வந்து எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு அண்ட் எப்போ அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம் அப்படி இல்லைன்னா இவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவியூ அண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் செவன்ட்டி எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளுபடி மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம்